டாக்டர் கொரோனா மீண்டும் பரவ தொடங்கிருக்கிறது இதனுடைய வீரியம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் முதல்ல எப்படி இருந்ததோ அதை மாதிரி ரொம்ப அதிகமாக இருக்குமா இல்லை சராசரியாக அது கொண்டே போகுமா எப்படி இருக்கும் டாக்டர் இதை பற்றி சொல்லுறது கொஞ்சம் கஷ்டமுங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸு நிறைய ஒப்பீனியன் கொடுத்துருக்காங்க நிறைய பேர் தப்பாக சொல்லியிருக்காங்க ஸோ எந்த அளவுக்கு போகுன்னு அதை பற்றி கவலைப்படாத கேஸஸ் கூடிட்டே இருக்கும் அதுதான் நம்ம மனசில் இருக்கணும் கூடிட்டுருக்கு நம்ம என்ன நிலைமையில் இருந்தோமோ போன வருஷம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்டு அந்த மாதிரி நிலமலை செப்டம்பருக்கு எந்த நிலைமைக்கு வந்தோமோ அந்த கொரோனா கேஸஸ் பீக் ஆச்சு அதுக்கு நம்ம தயாராக இருக்கணும் கட்டாயம் கேஸஸ் டே பை டே கூட்டிகிட்டே இருக்குது ஸோ கட்டாயம் நம்பர் ஆஃப் கேஸஸ் கூட்டிகிட்டு இருக்கோம் ஃபைனலாக எந்த அளவுக்கு நிற்கும்னு சொல்ல முடியாது பட் நம்ம தயாராக இருக்கணும் நம்ம கையில் என்ன இருக்கோ செய்தானோ நம்பர் ஆஃப் கேஸஸை குறைக்கிறதுக்கு ப்ரிவென்ஷன் ட்ரீட்மெண்ட் எல்லாம் ஸோ ப்ரெடிக்ஷன் இந்த கொரோனாவில் கொஞ்சம் ரிஸ்கிங்க வைரஸ் மாறிட்டே இருக்குது மக்களோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்ன செய்கிறாங்களோ எந்த அளவுக்கு ப்ரொடெக்ஷன் எடுக்கிறாங்களோ மாஸ்க் போடுறாங்களோ கும்பலில் சேராத இருக்காங்களோ இது சொல்கிறது கஷ்டம் இப்போ மூணாவது வேரியபிள் வந்திருக்கு வேக்சினேஷன் எந்த அளவுக்கு வேக்சினேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துகிறோமோ அந்த அளவுக்கு கொரோனா கம்மியாகலாம் ஸோ நிறைய மக்கள் வேக்சினுக்கு போனாங்கன்னா கொரோனாவை கொஞ்சம் இன்ட்ரப்ட் பண்ணலாம் பட் மக்களுக்கு வேக்சினில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அந்த மாதிரி தெரிஞ்சிருச்சுன்னா ப்ராப்ளம் வரும் இந்த ரெண்டாவது தாக்கத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு முழுமையான ஊரடங்கு தான் அதுக்கு தீர்வாக இருக்குமா ஏன்னா நிறைய பேர் மக்கள் மத்தியில் ஒரு கேள்வி இருக்குது மீண்டும் ஊரடங்கு வருமா அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த முழுமையான ஊரடங்கு கட்டுப்பாடுகள் தான் மீண்டும் இந்த செகண்ட் வேவை தடுக்க முடியுமா கட்டுப்படுத்த முடியுமா இல்லை வேறு ஏதாவது தீர்வுகள் இருக்கா இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா ஒன்று நம்ம சயின்டிஃபிக் கம்யூனிட்டியில் இந்த கொரோனா பற்றி நிறைய விஷயங்கள் தெரியும் எப்படி பரவுது இதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் இதெல்லாம் தெரியும் இதே டயத்தில் போன வருஷம் யாரும் மாஸ்கே போடாத இருந்தாங்க இப்போ கிளியராக தெரிஞ்சு போச்சு மாஸ்க் போட்டோன்னா கொரோனாவை தடுக்கலான்னு இந்த சோஷியல் டிஸ்டன்சிங் ரெண்டு மீட்டர் தொலைவு க்ரௌட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ண இதெல்லாம் போன வருஷம் தெரியாத விஷயங்கள் ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இதுக்கு மேலே இந்த லாக்டவுன் ஊரடங்கில் அவ்வளோ பர்பஸ் இல்லைன்னு நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் நினைக்கிறாங்க ஏன்னா ஊரடங்கு நீங்கள் நடத்துனீங்கன்னா எக்கானமியே கம்ப்ளீட்டாக டவுன் ஆகிடும் நிறைய மக்களுக்கு இன்கமே வராது ஸோ அது பெரிய ப்ராப்ளம் ஆகிடுது ஸோ ஊரடங்குகளுக்கு தேவையில்லைன்னு தோணுது இப்போ வரைக்கும் எல்லா மக்களும் வேக்சின் கரெக்டாக போட்டாங்கன்னா ஸோ அதுக்கு தான் வேக்சின் ரொம்ப முக்கியமான நம்ம கையில் ஒரு பவர் வந்திருக்கு இந்த நோய் தடுக்கிறதுக்கு மீண்டும் அதாவது ஏற்கனவே பாதிக்கப்பட்டவர்களுக்கும் மீண்டும் இந்த கொரோனாவோட தாக்கம் அதாவது பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதா டாக்டர் கட்டாயம் கொரோனா திருப்பி வரதுக்கு வாய்ப்பு உண்டு இது தெரிஞ்ச விஷயம் போன வருஷமே ஒரிஜினல் ஸ்ட்ரெயின் போன வருஷம் கொரோனா வூஹான்லேருந்து தொடங்கி உலகம் பூரா சுற்றிட்டு இருந்துச்சு அதே வைரஸில் திருப்பி வரா மாதிரி கன்ஃபார்ம் பண்ணாங்க ஒரு ஃபியூ கேசஸ் இருந்திருக்கு அது மட்டும் இல்லை இப்போ நிறைய புது ஸ்ட்ரெயின் வந்திருக்கு இப்போ நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க யூகேலேருந்து ஒரு ஸ்ட்ரெயின் வந்திருக்கு பிரஸிலேருந்து ஒரு ஸ்ட்ரெயின் வந்திருக்கு சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து ஸ்ட்ரெயின் வந்திருக்கு ப்ளஸ் லேட்டஸ்ட்டாக ரெண்டு நாள் முன்னாடி தான் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்தியாக்குள்ளேயே மியூட்டேட்டட் ஸ்ட்ரெயின் மாறினா மாறி ஸ்ட்ரெயின் ஆல்ரெடி எதிர்ப்பு சக்தி இருந்துச்சுன்னா இல்லை ஆல்ரெடி வேக்சின் போட்டிருந் போட்டிருந்தீங்கன்னா நியூ ஸ்ட்ரெயினால் இன்ஃபெக்ஷன் திருப்பி வரலாம் ஸோ ஓல்ட் ஸ்ட்ரெயினால் வேக்சி திருப்பி வரலான்னு ஆல்ரெடி போன வருஷமாக கன்ஃபார்ம் பண்ணுறோம் இப்போ நியூ ஸ்ட்ரெயின்லேருந்து கட்டாயம் நோய் திருப்பி வரலாம் டாக்டர் இன்னுமே தடுப்பூசி தொடர்பாக எவ்வளோதான் அரசு விழிப்புணர்வு ஏற்படுத்தினாலும் கூட பொதுமக்கள் மத்தியில் இன்னும் அந்த பய உணர்வு இருக்கிறது கோவிஷீல்டும் கோவி வேக்சினுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க இது எந்தளவுக்கு பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பொதுமக்களுக்கு சொல்ல விரும்புகிறீங்க ஒரு விஷயம் சேஃபுங்க இப்போ இந்தியாவில் ரெண்டு வேக்சின் இருக்குது ரெண்டு வேக்சினால் சைடு எஃபெக்ட்ஸு யாருக்கும் வந்தது இல்லை நாட் ஓன்லி இந்தியாவில் வெளியூரில் கூட சைடு எஃபெக்ட்ஸு ஆல்மோஸ்ட் ஜீரோன்னு வச்சுக்கலாம் இப்போ யூரோப்பில் ரீசெண்டாக நீங்கள் கேள்விப்படுறீங்க பிளட் கிளாட் ஏதாவது வரலான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க அது கூட இல்லைன்னு கிளியராக டபிள்யூஹெச்ஓ சொல்கிறாங்க கிளியராக லேட்டஸ்ட்டு யூஎஸ் ட்ரையலில் அந்த மாதிரி கிளாட்ஸ் அதிகமாகும்னு வரலை ஸோ ரெண்டு வேக்சின் இந்தியாவில் கோவிஷீல்டு இருக்குது கோவேக்சின் இருக்குது எது போடுறீங்களோ அதோட சைடு எஃபெக்ட் வரும்னு கவலைப்பட வேணாம் ஸோ ஃபஸ்ட்டு வேக்சின் சேஃப் அந்த பேசிக் ஸ்டாண்டர்டு கிளியராக தெரியுது எல்லாேருக்கும் எந்த அளவுக்கு வேக்சின் வேலை செய்யும்னு கேட்டிங்கன்னா செவன்ட்டி டு நைன்ட்டி பர்சென்ட் வச்சுக்கலாம் பெஸ்ட்டு ஃபிகர் கேட்டிங்கன்னா நைன்ட்டி பர்சென்ட்டு பட் கம்மியான ஃபிகர் செவன்ட்டி பர்சன்ட் எந்த வேக்சினுக்கும் அந்த ஃபிஃப்டி பர்சென்ட்டுக்கு மேலே இருந்துச்சுனாலே வைல் அது எடுக்கிறது நல்லது ஸோ ரெண்டு வேக்சின் இருக்குது கவர்மெண்ட்டு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க ப்ரைவேட் செக்டரில் கூட சப்ஸிடைஸ் பண்ணுறாங்க இது போடாத இருக்கிறதுக்கு காரணமே இல்லை உங்கள் வயசு நாற்பத்தஞ்சுக்கு மேலே இருந்துச்சுன்னா கட்டாயம் போட்டானோ ஆல்ரெடி நீங்கள் ஹெல்த் கேர் ஒர்க்கர் ஃப்ரண்ட்லைன் ஒர்க்கர் இருந்துச்சுன்னா ஆல்ரெடி நீங்கள் போட்டிருக்கணும் இந்த தடுப்பூசி அப்படிங்கிறது கொரோனா வருவதை தடுக்குமா அல்லது நமக்குள்ள இருக்கக்கூடிய எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துமா டாக்டர் எல்லா தடுப்பூசியும் நம்மளோட எதிர்ப்பு சக்தியை அதிகமாக்கும் இப்போ முதல் டோஸ் போட்டிங்கன்னா ஒரு ஐம்பது பர்சன்ட் அறுபது பர்சன்ட் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் ரெண்டாவது பூஸ்டர் டோஸ் போட்டிங்கன்னா ஃபுல் ப்ரொடெக்ஷன் எண்பது பர்சன்ட் தொண்ணூறு பர்சன்ட் வரைக்கும் போகும் ஸோ இது டைரக்டாக கொரோனா மேலே எஃபெக்ட் ஆகாது நம்ம இம்யூன் சக்தியை அதிகமாக்கி கொரோனாவை தடுக்கும் மீண்டும் கொரோனா தாக்கம் தொடர்பாக பல்வேறு தகவல்களை எங்களுக்காக பயன்படுத்திக்க ரொம்ப நன்றி டாக்டர் நன்றிங்க உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் கிளிக் பண்ணுங்க